ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் 6:45 தான் எழுந்திரிச்சேன். ஆனாலும் இந்த டேவை லேசியாக போக விடாமல் எப்படி ப்ரொடக்டிவாக என்னோடய ஒர்க்கை பண்ணினேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 7:00 ஆகுது. 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. பசங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாமுங்கிறதுனால 8:30 என்னோடய ஒர்க்கை முடிக்கணும். சூரிய பகவானும் அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 7:00 பட்டையை கிளப்புது வெயில் பாருங்கள். நார்மலாக எக்ஸாம் நேரத்துலலாம் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிப்பாங்க தான், ஒரு 5:30, 6:00 போல். இப்போ வந்து ஆன்லைனில் தான் நடக்கிறதுனால, லேப்டாப்பு மொபைல் பார்த்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப கண் வலிக்குங்கிறதுனால கொஞ்ச நேரம் தூங்க விட்டுருக்கேன். பசங்களும் உங்கள் அப்பாவும் தூங்கிட்டுருக்காங்க. கவுண்டர் டாப்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரங்கள்லாம் கழுகி வச்சதுனால எனக்கு கொஞ்சமே ஈஸியாக இருந்துச்சு ஒர்க்கு. இட்லி ஊற்றுறதுக்காக மாவு எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே வச்சுருந்தேன். அது நல்லா பொங்கி ரெடியாக இருந்துச்சு. நைட்டே எடுத்து வச்சுருவேன் மார்னிங் ஊற்றுறதுனால. அதுக்கப்புறம் வந்து உரை போடுறதுக்கு பால் வச்சுருந்தேன். அது வந்து லைட்டாக ஹீட் பண்ணி உரை போடணும். அதுக்கப்புறம் நைட்டு பாத்திரம் கழுவி வச்ச பாத்திரங்கள்லாம் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால பெருசாக கோலம் போடுற மாதிரியெல்லாம் இடவசதி இருக்காது. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால வெளியில் கூட்டிகிட்டு நிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டுருவேன் எப்பயுமே. அடுத்தது துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் லோட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 1/2 hour முடிக்கிற மாதிரியான டைமிங் செட் பண்ணிட்டேன். அங்கங்கே கடந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கூட்டி விட்டால் போதும். தேர்ஸ்டேவே வீடை வந்து நான் தொடச்சி விட்டுட்டேன். அதனால் இப்போ வந்து சும்மா கூட்டினா போதும். இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்கள்லாம் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் எனக்கு இந்த ஒர்க்கு செய்ய ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இல்லாட்டி அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. பசும்பால் தான் நான் வாங்குவேன், கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதனால் அதை நம்ம காய்ச்சிட்டு சாமிக்கு கொஞ்சோண்டு பால் எடுத்து வச்சுட்டு டீ போட்டுடலாம். டீ கொதிச்சிட்ருக்கு. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் டீ. பசங்கள்லாம் எழுந்திரிச்சாச்சு. டைரெக்டாக சாப்பிட்டுட்டு அதுங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்குனால நான் டீயை குடிச்சிட்டு டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி ஊற்றியாச்சு. தண்ணி ஹீட் ஆன பிறகு நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். தேங்காய் சட்னி, நார்மலாக பச்சை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கல்ல, உப்பு வச்சரப்போம் இல்லைங்களா, அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் போல் மல்லித்தலையும் போட்டதுனால இப்படி நல்லா க்ரீனாக இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குல்ல, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், பெருங்காயம் போட்டு தாளித்து சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பூண்டு சட்னியும் கேட்டதுனால தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம், மிளகாத்தூள், உப்பு வச்சு அரைச்சிட்டு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா பூண்டு சட்னி ரெடி ஆகிடும். அதுவும் அரைச்சிட்டேன் நான். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. பெட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு பெட்ஷீட் எல்லாம் மடித்து வைக்கிறது ஒரு பாப்பாவோட டியூட்டி. எப்போயுமே அவங்க தான் செய்வாங்க, சின்ன பாப்பா. பெரிய பாப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க. அது அவங்களோட டியூட்டி. டெய்லி அவங்கவுங்க அந்தந்த ஒர்க்கை செஞ்சிடுவாங்க. இப்படி சின்ன சின்ன ஒர்க்கு செய்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய ஒர்க் பண்ணுறதுக்கு. வாஷிங் மிஷினும் ஓடி முடிச்சிருந்துச்சு. நம்ம உடனே காய வச்சோம் அப்படின்னாலும் நீட்டாக இருக்கும், காஞ்சு நமக்கு மடிக்கும் போதும் சுலபமாக இருக்கும். அதனால் உடனே காய வச்சாச்சு. நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால எல்லா சுவாமி படங்களுக்கும் பூ வச்சுட்டு பூஜையும் பண்ணியாச்சு. எயிட் ஃபிஃப்டீன்குள்ளே என்னோடய ஒர்க்கை முடிச்சிட்டேன். இதுவும் 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டு தான். 8:30 முடிக்கணும்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் என்னோடய ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பசங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அவங்களும் படிக்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பாப்பாவுக்கு 9:30 போல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு பாப்பாவுக்கு 10:00 போல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். பெரிய பாப்பாவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்துடுச்சு. இப்போது 10:00 ஆகிடுச்சு.
செகண்ட் பொண்ணுக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க தனித்தனியாக, அதாவது இவங்க ஒரு ரூம்லேயும் அவங்க ஒரு ரூம்லேயும் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்புறம் மேம் கிட்ட சொல்ல போகிறாங்க. அப்படியா, விட்டுக்கிட்டு வைக்கலையே உள்ளுக்குள்ள வச்சிருப்பேன். அப்படி வப்ப வட்டையெல்லாம் பலமாக இருக்குங்க. நெத்திய கேட்டேன், சாமி மேலே பாரத்தை போட்டு எழுது புரியா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான், மார்னிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மார்னிங் ரொட்டீன் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.